பசுமை விவசாய உலகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பலரும் கட்டு சேவல் வளர்ப்பில் நிறைய பேர் ஈடுபட்டுருக்கீங்க. நாட்டுக்கோழி வளர்ப்பில் கட்டு சேவல்ங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து வளர்த்தி கொடுப்பது நல்ல லாபகரமான தொழில். நிறைய பேர் வந்து களத்தில் இறக்கிறதுக்காக வந்து சேவல் வளர்த்துறாங்க. பட் ஆனால் இந்த மாதிரி ரிஸ்கே இல்லாத தொழில் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து கட்டு சேவல் வளர்ப்பு. கறிக்கு கொடுத்தீங்கன்னா சேவல் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து கிலோ 300 to 500 அந்த ரேஞ்சுக்கு தான் கொடுக்க முடியும். ஆனால் இந்த மாதிரி கட்டு சேவலாக வளர்க்கும் போது வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து சேவலே வந்து 5000 வரை வந்து மினிமம் வந்து ரேட்டுக்கு வச்சு கொடுக்கலாம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா வந்து 50000 வரை ரேட்டு போகிற கட்டு சேவல் ரகம். சார் வந்து கட்டு சேவல் வளர்ப்பில் அதுவும் ப்ரீடிங் தான் மெயினாக பண்ணித்தராரு. அதில் 15 வருஷம் அனுபவம் இருக்குது சாருக்கு. ஸோ அவர்கிட்ட ப்ரீடிங்லாம் எப்படி பண்ணுறது, எப்படிலாம் வந்து கட்டு சேவலில் வந்து நல்லா லாபம் பெறுறது, அதை பற்றி சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம்ங்க சார். உங்கள் பேர் என்ன, உங்களோட ஊர் என்ன? நான் சிவராமுங்க, ஒத்தக்கால் மண்டபம்ங்க. நம்ம வந்து 15 வருஷமாக வந்து நாட்டுக்கோழி வளர்ப்பில் ஈடுபட்டுருக்கோம்ங்க. அதுலேயும் மெயினாக வந்து கட்டுச்சேவல் வளர்ப்பு இல்லைங்க. சார், கட்டுச்சேவல் வளர்ப்பு வந்து எப்படி லாபகரமாக கொண்டு போகிறது? இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ கறிக்கு ஒரு கோழி விற்கிறோம்னா, கறிக்கோழி வந்து நீ கறிக்கடைக்காரர் வந்து ஒரு 300 to 400 to 450 வரைக்கும் கிலோவுக்கு வாங்குவாங்க. ஆனால் கட்டுச்சேவல் பார்த்திங்கன்னா ஒரு 2 to 2.5 kilos வரக்கூடிய பட்டா குஞ்சுங்க, அதாவது சேவலுக்கு மிந்தின ஸ்டேஜுங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4000 to 5000 ஏவரேஜாக விற்றுருங்க. பட்டாவேங்க. நம்ம விடை கொடுக்கறது இல்லைங்க, நம்ம பட்டா மட்டும் தான் கொடுக்குறோம்ங்க. நம்ம கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 8-9 வருஷமும் ஒரே பாட்டி கொடுக்குறோம்ங்க. ஓகே சார். சார், நீங்கள் இப்போ வந்து நிறத்தை வச்சு தான் வந்து சேவல்லாம் வந்து நல்ல ரேட்டு போய்கிட்டு இருக்குது. சரிங்க. எந்தெந்த ரகத்தை வந்து நம்ம ப்ரீடிங் பண்ணலாம்? நம்ம வந்து மயில் பண்ணுறோம்ங்க. நமக்கு நம்மளோட கஸ்டமர்ஸ் வந்து என்ன தேவை இருக்குது, அவங்க என்ன கலர் கேட்குறாங்களோ அந்த கலர் கொடுக்குறோம்ங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா மயில் பண்ணுறோம்ங்க. அதில் வந்து மயிலில் பார்த்திங்கன்னா பச்சைக்கால் மயிலுங்க, மஞ்சக்கால் மயிலுங்க, சார வெள்ளக்கால் மயில் மூணு பண்ணுறோம்ங்க. இது பார்த்திங்கன்னா சில்வர் மயிலுங்க. ஓகே. மயிலே பார்த்திங்கன்னா மயில் மயில் கழுப்பு சில்வர் மயிலுங்க. இது வந்து கொஞ்சம் வெளுத்துருக்குங்க, சில்வர் மயில் சொல்லுவாங்க. அந்த தலைக்கு பின்னாடி வந்து வெளுத்துருக்கு. ஆமாங்க, லேசாக வளர்த்துருக்குங்க. ஓகே சார். அது இப்போ வந்து அந்த தோல்பட்டியில் இருக்கிற மஞ்சள் நிறமான வெள்ளையும் அதே மாதிரி தளத்துலேயே வந்துருந்ததுன்னா அது என்ன சொல்லுவீங்க? இது வந்து சில்வர் மயில். இந்த நிறம் வந்து சில்வர் மயில். கழுத்து பண்ணிட்டு தான் சொல்கிறீங்க, கழுத்தில் வந்து இல்லை, மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சில்வர் கலர் பொங்கு வந்து ஜாஸ்தி இருக்குங்க. ஆ ஓகே. அது வந்து சில்வர் மயில்னு சொல்லுவோம்ங்க. பார்த்தீங்கன்னா லேசாக மஞ்சள் அடிச்ச மாதிரி பச்சைக்கால் இருக்குங்க. இது வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த சேவல் வந்து சுத்தமான மயில் காகமுங்க. சரி, மயில் கருப்புங்க. பச்சைக்கால் பசுன்னு சொல்லுவாங்க, மயில் கருப்புன்னு சொல்லுவாங்க. சார், இந்த கலரில் நம்ம சேவல் குஞ்சுகள்லாம் பட்டாவாக எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம என்ன, நம்ம காக பொட்டைக்கு போடலாம்ங்க, சுத்தமான மயில் பொட்டைக்கு போடலாம்ங்க. ஓகே ஓகே சார். அதுக்கு போடையில் வந்து இந்த மாதிரி கலரில் உங்களுக்கு குஞ்சு விழுவுங்க. ஓகே சார். இந்த சேவலை வந்து சுத்தமான காக பொட்டைங்க, சுத்தமான மயில் பொட்டைக்கு போடணுங்க. சேவல் பார்த்தீங்கன்னா ப்ரீடிங்கான சேவல் பார்த்தீங்கன்னா இந்த நெடிகம் இருக்கணுங்க. சேவல் பாருங்க, நீளம் பாருங்க, சரியான நீளமாக இருக்குங்க. சேவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சேவலுக்கு மீறணும் 2 to 2.5 வயசுக்குள்ள இருக்குங்க. இப்போவே இந்த சேவல் பார்த்தீங்கன்னா ஒரு 5 kilos தரம் இருக்குங்க. ஓகே ஓகே. கைகால் பாருங்க, கால் நெடிக்கும் பாருங்க, கால் நல்லா வாட்டமாக இருக்குங்க சேவல். ஓகே சார். இது பார்த்தீங்கன்னா இது குருவி பூங்க. ம். தலை நல்லா சிறுதலையாக அருமையான சேவலுங்க. சார், இப்போ வந்து பூங்கிறது அந்த பூ கொண்டைங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து அழகுக்காக மட்டும்தானே, அதில் கட்டுக்கு வந்து விடுறப்போ வந்து அதில் ஏதாவது ஸ்பெஷாலிட்டி இருக்கா? இல்லைங்க, இது வந்து நம்ம ரசனைங்க. நம்ம மேற்கு பகுதி பொள்ளாச்சி பகுதி பார்த்தீங்கன்னா பூராமே குருவி பூ தான் விரும்புவாங்க. அதே வந்து கிழக்கு போய்ட்டு கோபி சைடில் போனீங்கன்னா அவங்களாம் மத்தி பூம்பாங்க, மத்தி பூ நிறைய விரும்புவாங்க. அந்த வாழ்ச்சியாவெல்லாம் பார்த்தீங்கன்னா மத்து பூ நிறைய வச்சுருப்பாங்க. நம்ம ஏரியாவில் பூராமே வந்து குருவி பூ தான் விரும்புவாங்க. சார், இது குருவி பூ வந்து இது இயற்கையாகவே அமைஞ்சதா இல்லை இது வெட்டி? இல்லை, இது இயற்கையாகவே அமைஞ்சதுங்க. ஓகே ஓகே. இது ரொம்ப இது கை வைக்கவே வேண்டியது இல்லைங்க, ரொம்ப இயற்கையாக சூப்பராக இருக்குங்க. ஓகே ஓகே சார். ஆனால் எல்லா சேவலுக்கும் இந்த மாதிரி குருவி பூ வராது இல்லைங்க? வராதுங்க, வராதுங்க. ஒவ்வொரு சேவலுக்கும் ஒவ்வொரு டைப்பில் வருங்க. ஏன்னா வந்து இது வந்து வெட்டி விட்ட மாதிரியே இருக்கு. ஆமாங்க, இது ரொம்ப அழகாக வந்திருக்குங்க. ஓகே சார். நெக்ஸ்ட்டு சேவல், அது அந்த சேவல் நேரத்தில் வந்து எப்படிலாம் என்னென்ன பொட்டையை போட்டு நம்ம அந்த கலர் குஞ்சுகளாக பட்டா குஞ்சுகளாக எடுக்க முடியும்னு சொல்லுங்கள் சார். இது பார்த்தீங்கன்னா மயில் கருப்பு சேவலுங்க, சார வளக்கால் மயில் கருப்பு சேவலுங்க. இந்த மயில் கருப்பு சேவலுக்கு வந்து நம்ம வந்து பொன்றக்காலில் பச்சை மருகுள்ள கீரிக்கோழி போட்டிருக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக கீரி குஞ்சு வரக்கான வாய்ப்பு ஜாஸ்திங்க. இப்போது இந்த கோழியோட செட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுசு அடிக்குங்க. இது பார்த்தீங்கன்னா கோழி அளவு சைஸில் இருக்குங்க, ஆனால் வர்ற குஞ்சு வந்து நல்ல பெருவட்டாக வருங்க. சார், இதில் பச்சைக்கால்னு எப்படி சொல்கிறீங்க? பாருங்கள், பொன்றக்காலில் பச்சை மருகு இருக்குங்க. மூக்கிட்ட பாருங்கள், மூக்கிட்ட ஒரு மருகு இருக்குங்க. காலில் பார்த்தீங்கன்னா நல்லா உத்து பார்த்தீங்கன்னா காலில் மருகு தெரியுங்க, சின்ன சின்ன பச்சை பேச்சஸ் மாதிரி தெரியுங்க. ஓகே சார். மூக்கிட்டு இருக்கிற இந்த பிளாக் கலர் மாதிரி தெரியுது. ஆமாங்க, அது வந்து பச்சைங்க. ஓகே. மஞ்சள் மூக்கில் வந்து பச்சை மருகுங்க. ஓகே ஓகே சார். நல்ல குருவி பூ, நல்லா கண்ணாமொழி சுத்தம்ங்க, அருமையான கோழிங்க. இது பார்த்தீங்கன்னா இது சில்வர் மயிலுங்க. சில்வர் மயிலுக்கு வந்து சார வெள்ளக்கால் காக கருப்பு விட போட்டிருக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காக குஞ்சும் வரலாம்ங்க, மயில் குஞ்சும் வருங்க. இந்த விடையும் ரொம்ப அருமையான விடைங்க. முகம் சின்ன தலைங்க, நல்ல குறிப்பு விடைங்க, நல்ல சுத்தமான விடைங்க. விடையும் கூம்பு கோழிங்க, கிட்டத்தட்ட ஒரு 7 to 7.5 கோழிங்க. இது ரெண்டுக்கு நல்லா மேட்ச் ஆகுங்க. இந்த சேவல் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீடிங் ஃபார்ம்லேயே வந்து மாஸ்டர் பீஸ்ன்னு சொல்லலாமுங்க.
இதோட குஞ்சு அவ்வளோ நல்லா சண்டை செய்யுங்க. இந்த சேவல் பார்த்திங்கன்னா நம்ம பழைய கலருங்க, பொள்ளாச்சிக்குனே உண்டான கலருங்க. மிளகாப்பழ காகம் சொல்லுவாங்க, செவ்வால் போன்றம் சொல்லுவாங்க. ரொம்ப அழகான சேவலுங்க. பார்த்திங்கன்னா ரொம்ப வயதாயிடுச்சுங்க, கிட்டத்தட்ட ஒரு 7 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும் இந்த சேவலுக்கு. இந்த கோழியும் பார்த்திங்கன்னா பழைய வர்க்க கோழிங்க, ரெண்டுக்கும் மேட்ச் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு போட்டிருக்குங்க. இதோட குஞ்சுகளை ரொம்ப ரொம்ப கடுசாக சண்டை செய்யுங்க. இது பார்த்திங்கன்னா மயில் கோழிங்க, கன்னி விடையுங்க. இது வந்து ஒரு மயில் கருப்பு சேவலுக்கு போட்டோம்ங்க, போட்டு குஞ்சாயிருக்குதுங்க. ஓகே சார், இந்த மாதிரிலாம் வந்து நேரத்தை தேர்ந்தெடுத்து பண்ணோம்னா தான் நமக்கு வந்து ரிசல்ட். ஆமாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குஞ்சுக்கு பாருங்கள், குஞ்சுக்கு பூராமே ஒரு நாள் குஞ்சுகளாக வருங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளையும் கருப்பு இருக்க குஞ்சுக்கு பூராமே பார்த்தீங்கன்னா மயில் கருப்பு சேவை குஞ்சாக இருக்குங்க. ஓகே, அந்த முழு கருப்பு இருக்கிறதெல்லாம் வந்து வெற குஞ்சாயிக்குங்க. இந்த மாதிரி நிறைய குஞ்சு வந்து வெள்ளையும் கருப்பு கலந்த மாதிரி இருக்குங்க, அது அத்தனையுமே சேவை குஞ்சுங்க. அந்த கோழி பார்த்தீங்கன்னா அதுதான் நூலாங்கோழின்னு சொல்லுவோங்க, நூலான்னு ஒரு நிறமுங்க. இந்த சேவல் பார்த்தீங்கன்னா மயிலுங்க. இது கொங்கத்தரமான சேவலுங்க, இது நம்ம பழைய வர்க்கத்து சேவலுங்க, ஏற்கனவே கட்டுப்பட்ட சேவலுங்க. இந்த கோழி பார்த்தீங்கன்னாலும் ரொம்ப கடுசான கோழிங்க. இந்த கோழி, இந்த கோழியும் மயில் கருப்பு கோழிங்க. அந்த கோழியோட வர்க்கம் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த சேவலும் ரொம்ப கடுசாக சண்டை செய்யுங்க. நம்ம பொள்ளாச்சியுடைய பழைய நேரம் கோழிங்க இது. இதுதான் பார்த்திங்கன்னா பட்டா கொண்டைன்னு சொல்லுவாங்க. இந்த பூவுங்க அப்படியே பார்த்திங்கன்னா நேராக நிற்குங்க. இது வந்து புதுசாக நம்ம கொண்டு வந்திருக்கோம்ங்க. இது வந்து பயங்கர கடுசாரிக்கும், ஏற்கனவே ஒரு கும்பு குஞ்சு ஆயிடுச்சுங்க, இப்போ ரெண்டாவது கும்பு குஞ்சாக இருக்குதுங்க. ரொம்ப ஓரளவுக்கு விகரசாக சண்டை செய்யுங்க, ரொம்ப நல்லா கோழிங்க. ஏன்னா இந்த ரெண்டு கோழியும் தான் வந்து நம்ம பழைய வம்சம்ங்க. இந்த கோழி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த கருப்பு கோழிக்கு ஒரு 15 வயசு இருக்குங்க. இப்போ நடக்கிறக்கே கஷ்டப்படுவாருங்க, அது ரொம்ப வயதானதுங்க. அதுவே இறக்கட்டும், இறந்து புதைக்கணும்னு வச்சுருக்கோங்க இந்த ரெண்டு கோழிங்க. இன்னொரு கோழி இருக்குங்க. மொத்தம் 3 உருப்படி வந்து நமக்கு அடையாளம் கொடுத்ததுங்க. அதனால் அது வந்து இறந்து நம்ம தோட்டத்தில் புதைக்கணும், அதை வந்து சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக அது கடைசி வரைக்கும் உயிரோடு இருக்கணும்னு விட்டுருக்கோங்க. அந்த கோழி இப்போ முட்டை வச்சே கிட்டத்தட்ட 1 இயருக்கு மேலே ஆச்சுங்க, அது அப்படியே சாப்பிட்டு இருக்குதுங்க. இந்த கோழி அப்படி தான், எப்போவா ஒரு 2 முட்டை 3 முட்டை வைக்குங்க, அடப்படுக்காதுங்க. நம்ம வேறு கோழியில் அடை வச்சுக்குவோங்க. இதுதான் நம்ம கொடுக்குற சைஸ் பட்டாங்க. இந்த மாதிரி பட்டாங்க ஒரு 4000 to 5000 ரூபாய்க்கு ஏவரேஜாக ஒரே ரேட்டுக்கு ஒரு 10 பட்டை ஆச்சுன்னு கொடுத்துட்றதுங்க. இந்த மயில் பட்டாங்க பக்கத்தில் 2 கீரி, பக்கத்தில் இருக்க 2 வந்து வெளுப்பீரி குஞ்சுங்க. அது அந்த கீரி கோழி காமிச்சவங்க அதோட குஞ்சுங்க. இப்போ நாட்டுக்கோழி வளர்த்துறதுனாவே நோய் மேலாண்மை ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. இதே வந்து வந்து சின்ன குஞ்செல்லாம் வந்து ரொம்பவே காப்பாற்ற முடியாமல் இருக்குங்க. அதுவே பெரிய கோழிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை கழிச்சலாம் வந்து சீக்கிரம் போய் சேர்ந்து ட்ரீட்மெண்ட் என்ன கொடுத்தாலும் தாங்க மாட்டேங்குது. அதில் எப்படி சரி பண்ணுறதுங்க? இல்லை, வெள்ளை கழிச்சல் வந்துங்க ரொம்ப ஹைஜீனிக்காக வச்சுட்டிங்க, வெள்ளை கழிச்சல் வரதே இல்லைங்க. இப்போ நமக்கு எடுத்தாருக்கெல்லாம் பெருசாக வரதே இல்லைங்க. எனக்கும் அந்த எக்ஸ்போசருக்கு எனக்கு 7-8 வருஷம் பின்னாடி அந்த எக்ஸ்போசர் இருந்ததுங்க. அதுக்கப்புறம் இப்போல்லாம் வந்து அது முடிஞ்சளவு கண்ட்ரோல் பண்ணிடுறோம்ங்க. நான் மேக்ஸிமம் இயற்கையான மருந்து தானுங்க. ரெகுலராக வந்து கோழிக்கூடு வந்து 1 நாள் to 1 நாள் கம்பல்சரி சுத்தமாக கொஞ்சம் கூட வந்து இது இல்லாமல் க்ளீன் பண்ணிடுவோங்க. க்ளீன் பண்ணிட்டு வாரத்தில் ஒரு டைம் கண்டிப்பாக டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணிடுவோங்க. டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணாமல் இருக்க மாட்டோம்ங்க. அது கோழி மேலேயே படுற மாதிரி கூட டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணிடுறோம்ங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து குஞ்சு பொறிச்சு 7வது நாள் வந்து அதை நம்ம பவுல்ட்ரி டாக்டர் சொல்கிற மாதிரி அத்தனை வேக்சினும் போட்டுறோம். F1 எல்லா வேக்சினும் போட்டுறோம்ங்க. லசோடா கொடுத்துறோம், F1 ஸ்ட்ரெயின் கொடுத்துறோம்ங்க, IBT கொடுத்துறோம்ங்க, ஃபவுல் பாக்ஸ் கொடுத்துறோம்ங்க. அப்படி ஒரு வேக்சின் கூட மிஸ் பண்ணுறது இல்லைங்க. பெரிய கோழிகளுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 90 நாளைக்கு ஒக்க கம்பல்சரி லசோடா கொடுத்துறோம்ங்க. இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாலே கண்டிப்பாக நோய் வராதுங்க. பெரிய கோழிக்கு லசோடா கலந்து கொடுக்குறீங்களா? லசோடா வந்து கண்டிப்பாக வேக்சினாக கொடுத்துறோம்ங்க. ப்ரீடிங் கோழிகளுக்கு பூரா கொடுத்துறோம்ங்க. லசோடா வேக்சின் எதுக்காக கொடுக்குறீங்க? லசோடா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வெள்ளை கழிச்சலுங்க, இந்த ரெஸ்பிரேட் டிசீஸு, RDVK வாங்க, அது எதுவுமே வராதுங்க. RDVK இன்ஜெக்ஷன் தானே சொல்லுவாங்க? இல்லை, அது இன்ஜெக்ஷன் இருக்குங்க. இப்போ லசோட்டாங்கிறது அது நீங்கள் இன்ஜெக்ஷனாக கொடுக்குறது இப்போ தான் கேள்விப்படுற. இல்லை, இப்போ வந்து அது இதாகவே வந்துருச்சுங்க. லசோட்டா இட்ஸ் அவைலபிள், இட்ஸ் அவைலபிள், லிக்யூடாகவே வந்துருச்சுங்க. ஓ சரி சரி, அந்த கில்டு வேக்சினாக வந்துச்சு, கில்டு வேக்சினாக வந்துருச்சுங்க. ஓகே ஓகே, நம்ம வந்து நம்ம சௌரியத்துக்கு போது கில்டு வேக்சின் வேணால் கில்டு வேக்சின் வச்சுக்கலாம்ங்க, லைவ் வேக்சின் வேணால் லைவ் வேக்சின் எடுத்துக்கலாம்ங்க. அது நம்மளோட சைவீரத்தை போத்து. ஓகே, ஏன்னா முதல்ல வந்து லசோட்டாங்கிறது ஒரு வாரத்துக்கு குஞ்சுக்கு மட்டும் தான் கொடுக்குற மாதிரி வந்தது. அப்படி இல்லைங்க, அது வந்து எல்லா கோழிக்குமே கொடுப்பாங்க, கொடுக்கணுங்க. நம்ம வந்து என்னென்னா நம்மக்கிட்ட அந்த அளவுக்கு டாக்டர்ஸ் வந்து அவ்வளோ திறம்பட டாக்டர்ஸ் வந்து பவுல்ட்ரி கிடையாதுங்க. அவங்க வந்து அதை கண்டுபிடிக்கிறது இல்லைங்க. இப்போ ஒரு கோழி சாகுதுன்னா அந்த கோழி கொண்டு போய் நீங்கள் நாமக்கல்லையோ இல்லை பல்லடத்துலையோ கொண்டு போய் உடல் கூறு பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன சீக்கிரம் தெரிஞ்சுக்குங்க, அதுக்கப்புறம் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணணுங்க. நம்ம அப்படி பண்ணுறது கிடையாதுங்க. ஒரு கோழி பொறுத்தவரைக்கும் அப்படின்னா இன்றைக்கி வந்து சீக்கு வருதுன்னா 3 நாளில் பூரா கோழி செத்து போயிருங்க. இப்போ வெள்ளக்கழிச்சல் நோய்ங்கிறது பார்த்திங்கன்னா முதலே நம்மளுக்கு தெரிஞ்சு 1 வாரத்துக்கு முன்னாடி சீக்கு வந்து சீக்கு முத்துனதுக்கப்புறம் தான் வெள்ளக்கழிச்சலே வருங்க. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், அது வரைக்கும் பார்க்குறது இல்லைங்க. இது மெயினான விஷயம் என்ன, நீங்கள் நல்லா கண்ணுங்கிறது பார்த்தீங்கன்னா கோழி சீக்கே வராது. உங்களுக்கு அப்போ மோட்டாலிட்டியே இருக்காதுங்க, 100% மோட்டாலிட்டி இல்லாமல் கொண்டு வர முடியும். அப்புறம் குஞ்சுகளுக்குலாம் பார்த்தீங்கன்னா சளி பிடிச்சதுன்னா சீக்கிரம் அதெல்லாம் காப்பாற்ற முடியாமல் போயிடுது. இல்லைங்க, கரெக்டாக லசோட்டா விட்டு கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா சளியை பிடிக்காது. ஓகே ஓகே, அப்படி சளி பிடிச்சதுன்னா உங்களுக்கு துளசியில சாருங்க, துளசிங்க, கத்தாழைங்க, இதுங்க
விருப்பமே நீங்கள் இது மூணையும் அரைச்சி கொடுத்தீங்கன்னா போதுங்க. அதை நம்ம அடிக்கோக்க பார்த்தீங்கன்னா நம்ம தீவனத்திலேயே கலக்கி வச்சிருவோம். வாரத்தில் ஒன்று கத்தாழை ஒரு நாள் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிங்க தீவனத்தில் கலக்கி வச்சிருவோங்க. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா குப்பைமேனி துளசி இலை வேப்பந்தலை மூணையும் போட்டு அரைச்சி அழிவுங்க. மஞ்சள் கிழங்குங்க நீங்கள் அதே மாதிரி கருவாட்டுத்தூளுங்க. தீவனத்தில் தான் கோழி வந்து தெம்பாக வச்சுருக்க முடியுங்க. நீங்கள் கருவாட்டுத்தூளில் கண்டிப்பாக கொடுக்கலாமுங்க. வேப்பெண்ணை முடிஞ்ச அளவுக்கு ஒரு ட்ராப் கொடுக்கலாம் குஞ்சுகளுக்கு. அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கு வராதுங்க. ரொம்ப நன்றி சார், நிறைய தகவல் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றிங்க. நன்றி. வணக்கம்ங்க.